வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். May 26 டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:28 ஆகுது. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த் எண்டுக்குரிய எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேனாலே கொஞ்சம் ஸ்பெஷலான டே தான். ஏன்னா பேங்க் நிஃப்டி நல்லா மூவ்மெண்ட் இருக்கும், வாலட்டைல் இருக்கும், வால்யூம் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போகுது, பெரிய மொமெண்டம் இல்லை. இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த சார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சார்ட் தான். லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட்டை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கிடைக்கும் போது, அந்த ட்ரெண்டு மாறும்போது நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். இப்போ நமக்கு வந்து செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால நமக்கு இப்போ ஒரு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் ட்ரெண்ட் பிகின் ஆகுது. ஸோ செல் அட் 34.515 அப்படின்னு ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஒன்றும் இல்லை, அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். இப்போ ட்ரேடிங் கூட அந்த பாயிண்ட்ல தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன், அதை பிரேக் அவுட் பண்ணுதா. ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34.428, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்க உங்களுக்கு 34.342, மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இதில் எந்த லைன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றதான் நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். இந்த சார்ட் ரொம்ப சிம்பிள் தான். எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டே வெயிட் பண்ணுவீங்க எப்போ கால் வருதுன்ட்டு. அதே மாதிரி கால்ஸ் வந்து நெக்ஸ்ட் கால் ஒவ்வொரு, இப்போ கரண்ட்டில் பை கால்னா நெக்ஸ்ட் செல் கால் தான் வரும், கரண்ட்டில் செல் கால்னா நெக்ஸ்ட் பை கால் வரும். ஸோ ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் ஜென்ரேட். நீங்கள் உங்களுடைய வேலை ஜஸ்ட் வரப்போகிற கால் என்னன்னு தெரியும், பட் மார்க்கெட் கொஞ்சம் ஏறணும், பை கால் வர்றதுக்கு இறங்கணும், செல் கால் வர்றதுக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மொமெண்டம் நடக்கும்போது கால் வரும். ஸோ அது நடக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஆர்டர்ஸ் மட்டும் பிளேஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். அதுவும் என்ட்ரி பாயிண்ட் இதில் வரதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் இதில் வர ட்ரெண்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட், உங்களை நீங்களாகவே ஓனாகவே டார்கெட் செட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஒரு 40 பாயிண்ட் வச்சாடி ட்ரேட் பண்ணுவீங்க, நிறைய பேர் 100 பாயிண்ட்டுக்கு மேலே வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதை வச்சு ஆல்டர்னேட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு கிளியர் கட்டாக ட்ரெண்ட் மாறும்போது கேண்டலுடைய கலர் சேஞ்ச் ஆயிடும். ஒன்ஸ் கேண்டல் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டல் கலர் சேமாகவே தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ரெட் கலர்லேயே தான் போயிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு கேண்டல் கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும். ஸோ இது வந்து பியூர் அண்ட் பியூர் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு இன்ட்ராடே ட்ரேடிங் காண்டி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சார்ட் தான். இன்ட்ராடேல இந்த டைமில் இந்த மொமெண்டமில் எப்படி இருக்குது, நமக்கு ஓவரால் லுக் தேவையில்ல, ஓவராலாக மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கா அப்படின்றத வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. நமக்கு தேவை அந்தந்த ஷார்ட் டேர்ம் மொமெண்டமில் என்ன கிடைக்குதுன்றது தான். ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் மொமெண்டம் அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் சார்ட்டு கூட டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா 1 மினிட்டுங்கிற ஒவ்வொரு கேண்டிலையும் நல்ல பெக்யூலியராக நுணுக்கமாக நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இப்போதைக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நம்ம டேரெக்டாகவே பார்ப்போம் டார்கெட்டாக இல்லை ஸ்டாப் லாஸாக, எந்த செட் போய் பிரேக் அவுட் பண்ணுது, மார்க்கெட் எப்படி போகுதுன்றத. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:54 ஆகுது. கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 25 மினிட்ஸ் மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு 30 மினிட்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மார்க்கெட் வந்து 80 பாயிண்ட் மொமெண்டம் தர்றதுக்கு 30 மினிட்ஸ் டைமிங் வந்து எடுத்திருக்கு. 30 மினிட்ஸ் கழிச்சு ஃபைனலாக இப்போ தான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கேண்டலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் அதுவும் பிரேக் அவுட் கிடைக்கும் போதெல்லாம் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். உங்களுடைய வேலை இதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நமக்கு ஒரு 10:00 அப்புறம் கிடச்ச ஒரு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.